வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன், பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன், பார்த்தாலே போதும் கல 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 பல 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தனுசா வர்றாரு. என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, ஏய் என்னடா டே என்னடா 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 பாட்டெலாம் பாடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, லைஃபை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்? பசங்கள்லாம் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சோம், அவன் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. நாம தீபாவளி அன்னைக்கே தீபாவளி கொண்டாட முடியாமல் தீபாவளி தீபாவளின்னு வாயில தான் சொல்லிட்டு இருக்கோம். தீபாவளியை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ கவலை பண்ணா மாட்டு பொங்கலை பத்தி தான் கவலை பண்ணும். என்னடா இந்த மாடுங்கறியா? புரிஞ்சா சரி, தூக்கி போட்டு மறிச்சு விடுவேன் ஜாக்கிரதையாரு. தீபாவளிக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உனக்கு? தெரியுமா? தீபாவளி அன்னைக்கு வெடிப்பாங்க, பொங்கல் அன்னைக்கு கடிப்பாங்க. என்னது? தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிப்பாங்க, பொங்கல் அன்னைக்கு கரும்ப கடிப்பாங்க. பெரிய புத்தல் நினைப்ப. அது இல்லடா, தீபாவளி அன்னைக்கு பொங்கலை சாப்பிட முடியும், பொங்கல் அன்னைக்கு தீபாவளியை சாப்பிட முடியாது. இவ்வளவு பெரிய தத்துவத்தை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்ல. அதை விட நான் தீபாவளிக்கு துணி எடுத்துட்டேன். என்னடா தீபாவளி துணி எடுத்துட்டேன்னு ரெண்டு நாள் கழிச்சு நிதானமா வந்து சொல்ற? எங்க எடுத்த? சொல்றேன், ஒரு கடையில 80% தள்ளுபடின்னு போட்டிருந்தான், நேர உள்ள போய் ஒரு வேஸ்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆஹா, 80% தள்ளுபடியில எடுத்தியா? பெரிய கில்லடரா நீ, எவ்வளவு கொடுத்த? அதான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்ன, நான் ஏன் பைசா தரேன்? ஆகா காகா, அதேதான். சரி சரி, வேட்டி எடு பாப்பா. உனக்கு காட்டாமியா? இந்த பார், பிரிச்சு பார். என்னடா இது, வேட்டி இன்னும் துண்ட காமிக்கிற? கேட்டனே, 80% விலையில மட்டும் இல்லையா, துணியிலயுமா? 95% தள்ளுபடியில அண்டர்வேர் போட்டிருக்கான், போய் வாங்கிக்கலாமா? வேணாப்பா. 80% தள்ளுபடி வேட்டியே எந்த லட்சத்துல இருக்கு, 95% தள்ளுபடியில அண்டர்வேர் எந்த லட்சத்துல இருக்கும்னு எனக்கு தெரியும். அங்க பாரு, பசங்கள்லாம் என்ன குஷியா வெடி வெடிக்கிறானுங்க. வா, நாமளும் போய் வெடிக்கலாம். அங்க ஏன்டா போய் வெடிக்கணும்? இப்படியே ஒட்டினா நீ இங்கேயே வெடிச்சு. அத சொல்ல, நாமளும் பசங்களோட சேர்ந்து வெடிக்கலான்னு பட்டாசு வாங்கி கொடுவா. இது வாங்கி கூட என்னன்னா அவமானப்படுத்துறியா நீ? ஏன் வாங்கி எல்லாம் கொடுக்க முடியாது? பின்ன வேணா பசங்களை ஏமாத்தி ஆட்டை போட்டான். திருந்தவே மாட்டியா நீ? நான் திருந்தனா நீ வெடிக்க முடியாது, பரவாயில்லையா? வேண்டாம், நீ திருந்தவே திருந்தாத, வா போலாம். வா தம்பி, பட்டாசு வெடிக்கிறியா? ஆமா அங்கிள், பாம்பு மாத்திரை கொளுத்துனா பாம்பே வர மாட்டேங்குது. பாம்பு வர மாட்டேங்குதா? மகுடி எடுத்து ஊது, பாம்பு வரும். டேய், தப்பு தப்பா சொல்லி கொடுக்காத, கம்னிரு. ஹலோ, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஜெயம் ஆஸ்பத்திரி. இது நேரா போய் வலது பக்கம் திரும்பி, இடது பக்கம் திரும்பி, இடது பக்கம் திரும்பி, வலது பக்கம் திரும்பி, கொஞ்சம் தூரம் நேரா போய் அப்படியே தாண்டேன் வச்சுக்கேன், ஆஸ்பத்திரி வந்துடும். குழப்பமா இருக்குது, குறுக்கு வழியை தான் சொல்லுங்க. குறுக்கு வழி தானே? அப்படி கொஞ்ச தூரம் நடந்து போ, ஆம்புலன்ஸே வந்து கூட்டு போ. ஆம்புலன்ஸே வருமா? ஆமா போ. சரி. ஐயோ, எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்துருவான்? ஏப்பா, நீங்க அந்த ராக்கெட்லாம் உடாம வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு விட தெரியாது அங்கிள். உன் பேர் என்ன? அப்துல் கலாம். அட பாவி, அப்துல் கலாம்னு பேர் வச்சுக்கிட்டு ராக்கெட் விட தெரியலன்னா அவருக்கு அவமானம் இல்ல? நீ என்ன பண்ற, பசங்களை அந்த பக்கம் தள்ளிட்டு போய் ராக்கெட் விடுறதுக்கு சொல்லி கொடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதேதான். தம்பி, நீ ஒரே ஒரு ராக்கெட்டையும் அந்த பாட்டிலையும் எடுத்துருவா. அதாவது ராக்கெட் விடுறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெருப்பு வைக்கிறது தான். கண்ணுங்களா, போன வாரம் இதே மாதிரி தான், இப்படி வாங்க, ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் விட தெரியலன்னு என்னை கூப்பிட்டாங்க. இங்கேயாவது பாட்டில் இருக்க, அங்கே ஒன்றுமே கிடையாது. சரின்னு கிடச்சில, நான் தான் பிஎஸ்எல்வி ராக்கெட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு விட்டேன். நீயாவது இவ்வளோ பெரிய ஊதுபத்தி வச்சிருக்க, அங்கே இவ்வளோன்ட்டு தான் இருந்தது. என்னன்னு கேட்டால் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஊதுபத்தி கோட்டா அவ்வளோதான்றான். அடப்பாவி, பேப்பரில் ராக்கெட் செஞ்சு பொம்பளைங்க மேலே விட்டுட்டு இருந்த இவன் பிஎஸ்எல்வி ராக்கெட் விட்டேன்னு பீலா விட்றானே, ஏதோ சமாளிக்கிறான். கரெக்டான பொசிஷனில் வச்சு திரிய தட்டிட்டு அப்படி நெருப்பிக்கும். ஆ, வாங்க வாங்க, இப்போ பாருங்க, செவ்வாய் மண்டலத்துக்கு போய் சிக்னல் அனுப்போம். 5 4 கடல் உழுன்னு பார்த்தா கழிச்சிட மேல போய் விழுந்துருச்சு. ஏண்டா மச்சான்,
ராக்கெட் உடுறேன்னு சொல்லி என் பேக்ரவுண்ட பதம் பார்த்துட்டியடா. கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் ஆகி போச்சு. என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு, உடுறா. இப்ப நடக்கவே முடியாம போச்சு. உட்காரு. தீபாவளி பட்டாசுக்கு ஆசைப்பட்டு என்ன பஞ்சர் ஆகிட்ட, இப்ப பசிக்குது. தீபாவளி பலகாரம் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா பாரு. ஏமா, எப்போ செத்த நரகாசுரனுக்காக லட்டு ஜாங்கிரி எல்லாம் பண்ணி ஃபுல் கட்டு கட்டுறீங்களே, எங்களுக்கு ஏதாவது குடுக்க கூடாதா? ரெண்டு ராக்கெட் இருக்கு, வேணுமா? மறுபடியும் ராக்கெட்டா? வேண்டாம். என்ன வணக்கண்ண, ஜவுளி எல்லாம் எங்க கொண்டு போறீங்க? இது ஜவுளி இல்ல, ஸ்வீட் பாக்ஸ். அப்படியா? ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறேன். இது உங்களுக்கு இல்ல. ஏயா, எங்களை பார்த்தா பில் கேட்ஸ், டாடா பிர்லா மாதிரியா தெரியுது? அண்ணா, ஒரு ரெண்டு பாக்கெட் கொடுத்துட்டு போங்கண்ணா, உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். கொடுத்துட்டா போகுது. அம்மா, நீங்க சத்துணவு திட்டத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிடுறீங்களே? சத்துணவா? நாங்க சகல உணவு எங்க வேணாலும் போய் சாப்பிடுவோம், கொடுங்கண்ணே. இல்ல தம்பி, இதை ஏன் நான் கேக்குறேன்னா, சத்துணவு சாப்பிடுறவங்களை தான் நாங்க ஏழைகள்னு ஒத்துக்குவோம். நீங்க வேணா எங்களை கூட்டிட்டு போய் சத்துணவு போடுங்க, நாங்க சாப்பிட்டு ஏழைங்கன்னு ப்ரூவ் பண்றோம். ஏண்டா மச்சான், சத்துணவு சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்பி போச்சுன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியாதுன்னு போட்டானா? டேய், எல்லாருக்கும் வயிறு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, உனக்கு கழுத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது ரொம்பவே ரொம்ப அது சுமாரு. அண்ணே, நீங்க கொடுங்கண்ணே. இந்தாப்பா, நானே எடுத்துக்கிறேண்ணே. சரி, எடுத்துக்கோ. எடுத்துட்டியா தம்பி? உரிமைய சாப்பிடு, ஏன் இவ்வளவு அவசரப்படுற? மைசூர் பாக்கு நல்லா இருக்குல்ல? ஏழைங்களுக்கு கொடுக்கிற ஸ்வீட் ஆச்சு, நல்லா தான் இருக்கும். நீ ஏப்ப விட்டிய? நீ விட்டியா? இல்லையே, ஏதோ சட்டம் வந்துட. எங்க இருந்து வந்தது? வயிற்றுக்குள்ள இருந்தா சட்டம் வருது. ஐயோ, வயிற்று கிடக்குது, என்ன பண்ணலாம்? போடா, அப்படி எடுத்துட்டு போ, தண்ணி எடுத்துட்டு போ. அங்க போட, உடம்பு பெருசா இருந்தா மட்டும் போறாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏமா, இதுக்குள்ளேயே சத்தம் வருதே. கொண்டா கொண்டா கொண்டா. என்னடா ஸ்வீட் இது? ஏய், ஸ்வீட்ல ஏதோ சிலுமிஷம் இருக்குடா. அப்படிங்கற தீபாவளி ஸ்வீட்னானே நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அந்த அட்டை எடுத்து எக்ஸ்பைரி டேட் பாரு. எக்ஸ்பைரி டேட் பார்க்காத என்ன மருந்தா ஸ்வீட்டுடா? அப்ப தயாரிப்பு தேதியை பாருடா. சரி மச்சான், கால வரையின்றி போனதுனால கண்ணு மங்களாயிடுச்சு, நீயே பாரு. அரசாங்கத்தின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 12/3/1981. பழைய ஸ்வீட்டா? அரசாங்கம் மெதுவா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இவ்வளவு மெதுவா வேலை செய்யும்னு தெரியாம போச்சு. பழைய ஸ்வீட்டை கொடுத்து வயத்தை கெடுத்துட்டானுங்களடா. மச்சான், ரொம்ப பசிக்குது, ஹோட்டல்ல ஏதாவது வாங்கி கூட. இது ஹோட்டலுக்கா? நீ அங்க வந்து மாடு வைக்கிறதுங்கிற மாதிரி மன வரையா தின்னுபிட்டு பில்லை என் தள்ள கட்டுவ? நான் வரமாட்டேன், வரமாட்டேன், வரமாட்டேன்னு என்ன விட்டுரு. நான் வரமாட்டேன்பா. வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க மாப்பிள. வாங்க மாப்பிள உள்ள. இது மாப்பிளையா? யாருக்கு யாரையா மாப்பிள? என்ன மாப்பிள, இப்படி சொன்னா உறவு முறிஞ்சு போயிடுமா? வாங்க மாப்பிள. யோ, நான் உன் மாப்பிள இல்ல இல்லையா? நீ யாரும் என்னமா டயலம் தெரிஞ்சுக்காம பேசுற, அவ்வளவுதான். மாப்பிள, எனக்கு சாயங்காலம் ஆனா கண்ணு தெரியாது, காது கூட கேட்காது, தலைய கூட பாருங்களேன், காஞ்சி போன மைதானம் மாதிரி அப்படியே இருக்குது. வாங்க, நீங்க தான் மாப்பிள. வாங்க. என்ன மைதானங்க தானே விருப்பத்துற? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல போய? இப்படி சொன்னா எப்படி மாப்பிள? என் பொண்ணும் கயல் விழிக்கும் மாலை கண்ணுங்கிறதால கல்யாணம் பண்ணதையும் மறைக்கிறீங்களே. நீங்க கேட்டீங்களே வைர மோதிரம், அதை வாங்கி வச்சிருக்க. வாங்க உள்ள. என்னடா இது வில்லங்க மச்சான்?
அவன் மாப்பிள்ள குரல் மாதிரியே உன் குரலும் இருக்கு போல இருக்கு. அதனால தான் உன்ன பார்த்து அவன் மாப்பிள்ளைங்கிறான். அவன் வீட்டுக்குள்ளார போய் அந்த வைர முகத்தை சுட்டு வந்துடலாம். அதெல்லாம் சரிதான்டா, ஆனா உண்மையை கண்டுபிடிச்சு கட்டி வச்சு உரிச்சு விட்டானுங்கன்னு என்ன பண்றது? நாளைக்கு காலையில தான் அவனுக்கு அவன் பொண்ணுக்கும் கண் பார்வை தெரியும். அதுக்குள்ள வைர முகத்தை சுட்டு வந்துடலாம். என்ன மாப்பிள்ள, யாருடைய பேசிட்டு இருக்கீங்க? அது கயல் விழிக்க எனக்கு நடந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தோழனா வந்திருந்தானே, இன்னொரு காஞ்சி போன தலையன் காஞ்சிபுரம் கோபாலு, அவங்க கூட தீபாவளி கொண்டாடலையா? அதான் உள்ள வந்து கொண்டாடலாமான்னு கேக்குறான். வரச்சொல்லுங்க, வரச்சொல்லுங்க. மாப்பிள்ள தோழனுக்கு வைர மோதிரம் உண்டா? மோதிரம்ங்க, மோதிரம் காப்பே போறா? காப்பா, தங்க காப்பு. அதானே, வாங்க உள்ள வாங்க. உங்களுக்காக கயல் விழி 2 லிட்டர் எண்ணெய் உங்க தலையில தேய்க்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கு 2 நாளா. சரி உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. உள்ள போங்க, வரேன். இந்த மண்டைக்கு 2 லிட்டரா? ஆகாக காகா, அதேதான். மாமா, மாமா, மாப்பிள வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. நாங்க ஏற்கனவே உட்காந்துட்டோம். கண்டிங்களா மாப்பிள? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். பாஸ் நான் தான் பேசுறேன். 2 இழுச்சி வாணிங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கேன். அவங்கள வச்சு நம்ம திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம். மாலக்கன் நோயின்னு சொன்னோம், நம்பிட்டானுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை பாஸ். ஓகே பண்ணிடலாம். ரைட், தேங்க்யூ. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நம்ம திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம்னு பாஸ் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் அவங்க கூட தீபாவளி கொண்டாடுற மாதிரி நாம நடிக்கிறோம். ஓகே பாஸ், வாங்க போலாம். பாஸா, நான் அப்பா, நீ பொண்ணு. அந்த ஆள் அர்ஜென்ட் அர்ஜென்டா உள்ள கூப்பிடுறத பார்த்தா அவரோட மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளியா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைக்கு ஒரு மோதிரம் கட்டுருவா. உன் தலைக்கு மோதிரம் போட்டா வழிக்கின்னு வந்துடும். இது அதை நீங்க சொல்றீங்களே. இந்த பாரு, தலைக்கு ஒரு மோதிரம்னா ஆளுக்கு ஒரு மோதிரம்னு அர்த்தம். உனக்கு வேணா விட்டுருப்பா, நான் மட்டும் வாங்கிக்கிறேன். வேணும் அப்ப பொத்திக்கிட்டு. மாமா, மாப்பிள்ள கோச்சிங் போட்டு கவலைப்பட்டியே, அதோ வந்திருக்காரு பாரு மாப்பிள. அதுவோட மாப்பிள்ள? மாமா, நாங்க இங்க இருக்கோம். ஓ, அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்களா? மாப்பிள்ள, தலைக்கலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்காக தலைகறி பண்ணிருக்கா என் பொண்ணு. இந்தாங்க, என்ன தேச்சு குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னடா காத்துல என்ன தேக்கி சொல்றாங்க? அது யாரு, அது உங்ககிட்ட வேலைக்காரியா? என்னங்க, எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தானா? நான் தாங்க உங்க வைஃப் கயல் விழி. என்ன மாப்பிள்ள வேலைக்காரிங்கிறீங்க? உங்களுக்கு சாயங்காலத்துல கண்ணு தெரியலையா? இப்படி ஒரு கயல் விழிய பாக்குறத விட கண்ணு தெரியாம போறதே பெட்டர். மாமா, நான் சும்மா என் பொண்டாட்டிகிட்ட விளையாண்டேன். மாப்பிள்ள இந்த பக்கம் கேக்குது. மாப்பிள்ள, அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்களா? வரவே இல்ல, ஆரம்பத்துல இருந்து இங்கதான் இருக்கும். ஏங்க மாசம் மாசம் பேசாதீங்க, சீக்கிரம் என்ன தேச்சு குளிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேக்கணுமா? நீயே போய் தடவு, போமா போ. ஆஹா, உங்களுக்கு எவ்வளவு முடி. ஏங்க முகத்துல இவ்ளோ தாடி வச்சிருக்கீங்க. எல்லாம் உன்ன பார்க்காத சோகம். என்னங்க, உங்க முகத்துல கண்ணு மூக்கு எதையும் காணோம், ஃபிளாட்டா இருக்கு. அதுவும் உன்ன பார்க்காத சோகம் தான், எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கணும். ஏமா, அது தலமா? தலையா? இங்கதான் என்ன தேய்க்கணும். என்ன சொல்றீங்க? தங்க காப்பு போறேன்னு சொன்னீங்களா? இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலா வந்த ரிமோட் வெடிகுண்டு இதுதான். இத கொண்டு போய் ரோட்ல புதைச்சிட்டு இங்கேந்து ரிமோட்ல ஆன் பண்ணா வெடிக்கும். ஐயோ, இது எதுக்குங்க ரோட்ல எல்லாம் போய் புதைச்சுக்கிட்டு அப்படியே மேல வச்சு வெடிச்சிட்டு வந்துடலாமே? கண்ணுக்கு தெரிய மாதிரி வச்சுனா ரிமோட் ஒர்க் பண்ணாதியா? அப்படியா சொல்றீங்க? அந்த ரிமோட்ட கொடுங்க, நாங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். அதெல்லாம் கிடையாது. நீங்க முதல்ல எடுத்து ரோட்ல போதீங்க, பின்னாடியே நான் வந்து ரிமோட்ல சேனல செலக்ட் பண்ணி தரேன். ஓகே, இந்த காரியத்தை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு வச்சீங்க, உங்களுக்கு வைர மோதிரம், அவருக்கு தங்க காப்பு. சரித்திர காலத்துல குதிரை அடக்குனா பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை எழுதி வைப்பாங்களாம். இந்த ஆள் நடனாக்கு குண்டு வச்சுட்டு வா, வைர மோதிரம் தராங்க. நமக்கு என்ன வைர மோதிரம் கிடைச்சா சரி, இங்க வைக்கலாம். தோன்றதுக்கு என்ன இருக்குது? ஆயுதத்தோட வந்திருக்கேன் பார். இது ஆயுதமா? உன்ன காரி துப்புனா எப்படி இருக்கு, நல்லா இருக்காது? தோண்டு. போதுமாட? போதும் போதும். பெய், போதுமாட? போதும். வா. டேய், என்னடா அந்த ஆளு, ஏதோ ரிமோட் எடுத்துட்டு வரணும் வரக்கானோ? ஒருவேளை அதை வச்சு டிவி ஆன் பண்ணிட்டானா?
அவங்களை புடிங்கடா, விடாதீங்க. ஏய், யார் அங்க குண்டு வச்சதே? இதோ இவன் தான். நீங்க ரெண்டு பேரும் மந்திரியோட காருக்கு குண்டு வச்சு அவரை கொல்லவாடா பாக்குறீங்க? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க. நாங்க ஏதோ தீபாவளிக்கு தமாஷா வெடி வெடிச்சோம். தீபாவளி வெடியாடாது, கண்ணி வெடிடாது. ஐயோ, இது தீபாவளிக்கு புதுசா வந்திருக்கிற ரிமோட் பாம். இதை வெடிச்சா ஒரு வைர மோதிரம் தரேன்னு ஒரு பெரிய ஒரு பொண்ணு சொன்னாங்க. வீடு கடா இருக்கு. அந்த வீடு ஏண்டா டேய், வீடு பூட்டி இருக்கு. பூட்டின வீட்டுல இருந்து உங்களுக்கு பாம் கொடுத்தாங்களா? ஐயோ, ரிமோட்ல பாம வெடிக்க வச்சுட்டு அந்த பெரிய ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டாங்க போல இருக்குடா. டேய், யாருட்டா கதை விடுறீங்க? மாட்டினதும் பழிய இன்னொருத்தர் மேல போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? நல்ல வேலை ஜாக்கெட்டை போட்டதுனால நான் தப்பிச்சேன். என்னடா பொம்பளைங்க தான் ஜாக்கெட் போடுவாங்க, இவர் என்ன போறாரு? டேய், இது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டா? பண்றதையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரியா நடிக்கிறீங்க? பிளாக் ஹெட்ஸ் தீவிரவாதிகளை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. விடாதீங்க, விடாதீங்க, பிடிங்க. யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி, மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராம.